Hi, this is Arya. Please subscribe to Top Sister. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். பயங்கர இம்ப்ரெஸ்ட் நானு. பயங்கர ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இவங்களை நம்ம உடம்புல இருந்து வெளில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ம அவ்வளோ நம்ம லைஃப் ஸ்டைல்லே ஊடி போயிட்டாங்க. அதனால எனக்கு நான் உண்மை நடிகனாகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்ததுக்கு முக்கியமான காரணத்தில் வந்து இப்போ போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கில்லி படங்க போடுறாங்க அப்படின்னு ஓடி போயிடுவேன் நான். டீமில் வந்துட்டு யாரோத்தர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது எனக்கு விக்ரம் சார் பற்றி எதுவும் சொன்னாங்கன்னா போவோம். சில பேர்கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த அண்ணங்கிற ஃபீல் இருக்கும், வளர 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 அது போயிடும். ஆனால் இவர்கிட்ட மட்டும் எனக்கு போனதே கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே வந்து போட்டு பார்ப்போம்னா எடுத்து வடிவேலு காமெடிஸ் அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தோம்னா போதும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சசி செல்வராஜ் ஃப்ரம் நக்லேஜ் யூடியூப் சேனல். யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா அன்பார்ந்த நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சசி செல்வராஜ் ப்ரோ கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் விளாட போகிறோம். அவருக்கு தமிழ் சினிமாவில் எல்லாருமே தெரியும், அவரையும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் என்கிட்ட கொஞ்சம் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதில் முதல் கார்டு என்ன அப்படின்றத பார்த்துலாமா சார்? எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? எஸ் நீ கார்டு எக்ஸைட்டாக இல்லையா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீசூர்யா பிரதர். ஸ்ரீசூர்யா சார், டே சும்மாருடா, டே சும்மாருடா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த அன்பே ஆறு உயிரே டைம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் பயங்கர வித்தியாசமான ஒரு ஒரு ஆக்டர், பயங்கர ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். நெஞ்ச மறப்பதில்லை பார்த்தேன் நான், இங்கே தான் ஃபீனிக்ஸில் தான் பார்த்தேன் நான். பயங்கர இம்ப்ரெஸ்ட் நான். அதுவும் அந்த டீசர் கட்டில் வர்ற சீன் அந்த இதில் வரும்போது பயங்கர பயங்கர இம்ப்ரெஸ்ட். அதாவது செல்வராகவன் சாருக்கும் இவரும் ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்துட்டு பயங்கர வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இவரோட பர்ஃபார்மன்ஸ். அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே நான் இன்னொரு தடவை கோயம்புத்தூரில் போய் மறுபடியும் பார்த்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்களா எங்க பசங்க? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். பயங்கர ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட பர்ஃபார்மன்ஸ். இவருக்காகவே படம் பார்க்க போனது சீரியஸாக நான் இவருக்காகவே அடுத்த தடவையும் நான் பார்க்க போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் அருமை. அடுத்த கார்ட், ஆஹா, இவருக்கும் உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. டாடி அப்பப்போ நீவிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து பிடிச்சது தான் நக்லைட்ஸ் சொன்னாக்கா. என்ன சூப்பர் ஸ்டார் அது போதுமே. ரொம்ப யாரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற யா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 95-90% சொல்லலாம் எல்லாருக்குமே ரஜினி சார் அவரை கிராஸ் பண்ணி வர்றது வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு இடத்துல ரஜினி அவரோட ஆட்டிடியூட் வந்து எட்டி பார்த்து பிடிக்கும். திடீர்னு பிடிமோ அந்த ஏதோ ஒரு இடத்துல அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை நம்ம உடம்புலேருந்து வெளில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ம அவ்வளோ நம்ம லைஃப் ஸ்டைல்லேயே ஊறி போயிட்டாங்க. அதனால் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ரொம்ப அவரோட ஸ்டைல் பேட்ட படத்தெல்லாம் நான் நாலு தடவை பார்த்தேன் தியேட்டரில். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். தலைவர் தலைவர் வேலை ரவல் தளபதி தலைவர் பற்றி பார்க்கும்போது தளபதி தளபதி நான் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன். குட்டி வயசுல நான் வந்துட்டு எனக்கு நான் உண்மை நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்ததுக்கு முக்கியமான காரணத்தில் ஒருத்தர். சின்ன வயசில் வந்து ரோடு ஃபுல்லாக வந்து கில்லி சசி, போக்கரி சசி அப்படியெல்லாம் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் எழுதி வச்சுருப்பேன் நான். புல்லட் எப்படி இறங்குறதுனா முக்கியம். அதே தான் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி கில்லி படம்லாம் நான் இப்போ போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கில்லி படம் இப்போ போடுறாங்க அப்படின்னு ஓடி போயிடுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அந்த கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். உண்மையாலுமே பயங்கர கிரேஸ். மாஸ்டர் படத்துலேயும் அண்ட் உங்கள் டீம் மாஸ்டரில் ஆமாம் அது ரொம்ப சந்தோஷம். நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆட்கள் ஒருத்தங்களை வந்துட்டு நம்ம டீம்லேருந்து ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க, அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் நடனம் அதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சினேன். வேற லெவல் போய்கிட்டு இருக்கேன். நடனம் சார் இவர் உங்களுடைய நடனமும் சொல்கிறேன். எங்க என்னுடைய நடனமா? ஆமாம், ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை, ஏதோ ஒன்று கொஞ்சம் பண்ணி ஃப்ளோர் போய் டான்ஸ் ஆடுவோம். இவரோட ஆள் தோட்டா பூதி பாட்டு போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். அந்த பாட்டில் கேட்குறப்ப நம்மளே ஏதோ ஒன்று டான்ஸ் மாதிரி செய்வோம். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஆட்டத்தில். செம்ம. நான் வந்தப்போ இவர் மாதிரி தான் ப்ரோ இருக்கிறீங்க அப்படின்னா கலாய்க்காதீங்க ப்ரோன்ட்டு, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் ப்ரோ எஸ் ஹாலிவுட்லேயும் போயிட்டாரு, கஷ்டப்பட்டு வந்தவர். நான் இவர் மாதிரி இருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய ஆளு, நீங்க வேற எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு புள்ளி தானே, அதுக்கப்புறம் தான் கோடி போடுறது. எஸ் சந்தோஷம் எனக்கு. நேற்று கர்ணன் டீஷர்ட் வேற ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு
ஒரு 267 தடவை பார்த்துருப்பேன். ஓ வியூஸ் ப்ரோ, ஒரு கர்ணன் படத்தோட வியூஸ் அந்த டீசர் வியூவில் வந்து ஒரு 267 வியூ என்ன எனக்கு சொந்தம். எனக்கு அவ்வளோ பிடிச்சது மாரி செல்வராஜ் அவரோட படமும் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் என்ன சொல்ற ரொம்ப உண்மையான அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தரும். நான் ஒல்லியாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததில் இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு. நம்ம வந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதே வாய்கள் வந்துட்டு அப்படியே மாற்றி வந்துட்டு தனுஷ் அப்படிங்கிற அந்த கிரேஸ் வச்சுருக்காருல, அது எல்லாத்துக்குமே அவரோட ஹார்ட் ஒர்க் தான், உண்மையான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அசுரன் படத்தில் அவர் எந்த இந்த கேரக்டர்னாலும் குதிக்கிறாரு, இந்த கேரக்டர்னாலும் குதிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு அந்த இதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு, ஒரு ஆக்டராக அந்த இதை வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான். இந்த லட்சியம் வச்சுக்கணும், கண்டிப்பாக இம்பாசிபிள்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் இவரை வச்சு நம்ம சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக இம்பாசிபிள்னு எதுவுமே கிடையாது. உண்மையாலுமே அசுர வளர்ச்சி எனக்கு உண்மையிலுமே பார்த்து நம்ம அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒல்லியா வேற இருக்குமா, ரத்தசன் படத்தில் ரோ நீங்கள் வேற, நீங்கள் தனுஷ் சார் வந்து இந்த ஒல்லியா இருக்கிற பசங்க எல்லாருக்குமே எல்லாத்தையுமே தனுஷ் சார் தான் ஒரு ஹூக். இங்கே எல்லாருக்குமே குண்டா இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், பர்சனல் கனெக்ட் ஜாஸ்தி. நம்மால் பாடுறாங்க வேற லெவல். ஆஹா, அடுத்து அருமையான லெஜெண்ட் ஆஃப் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார். லெஜெண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நான் ரெண்டு பேரோட மியூசிக் ரொம்ப விரும்பி கேட்பேன். இளையராஜா சார் ஒன்று, ஏஆர் ரஹ்மான் சார் ஒன்று, எனக்கு ரொம்ப. அதுவும் அந்த 90s அந்த டைம்ல, ஸ்கூல் டைம்லேருந்து நீங்கள் செம்மையாக ஒரு பாட்டு இவர் பாட்டு அந்த ஜீன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஓடிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஜீன்ஸ் படத்தோட பாட்டு நான் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தா இப்போ வர செக்கச்சு வந்தவன் நம்ம வந்து இப்போ அந்த கடைசி சகோ வேற லெவல் சகோ, அதுலேருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இவரோட. அது ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளே தனியாக கொடுக்கும். இப்போது ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது கேட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் அப்படிங்கிறது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இவர் பையனையும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும் சொல்லவே தேவை ஜியான் சார். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூஸ் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, என்னோட இன்ஸ்டா போஸ்ட் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா இன்னை வரைக்கும் என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப எப்படி எந்த விஷயத்தில் ப்ரோ பிடிக்காதது ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பிடிக்காததுன்னு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிதாமகன் படம் பார்த்தேன், அப்போ தான் வந்துட்டு எனக்கு இவர் மேலே இருக்கிற அந்த கிரேஸ், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப படம் அந்த டைம் நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு செயின் போட்டிருப்பேன், வின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன் நான், விக்ரம்னு சொல்லி ஒன்று போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ டீமில் வந்துட்டு யாரோத்தர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது எனக்கு விக்ரம் சார் பற்றி எதுவும் சொன்னாங்கன்னா கோவம் வந்து, இப்போ வழக்கமாக தளத்தில் சொன்னோம் விக்ரம் சார் பற்றி பேசுகிறேன் எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு ஒரு மாதிரி ஏன் எனக்கு அது என்னன்னு தெரியல. நான் இப்போயும் வந்துட்டு சேது படத்தில் வர அந்த மாலையின் வேதனை கூட்டுதடி பாட்டோட அவரோட இடத்தெல்லாம் போட்டு நான் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் என்னுடைய எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். இவருக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, நம்ம அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. சில பேர்கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த அண்ணங்கிற ஃபீல் இருக்கும், வளர 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 அது போயிடும். ஆனால் இவர்கிட்ட மட்டும் எனக்கு போனதே கிடையாது. எங்கள் டீம்லேருந்து இவரோட படத்துலலாம் நடிச்சிட்ருக்காங்க, அவங்ககிட்டலாம் வந்து பர்சனலாக சொல்லிட்டு வர போயிருக்கார், நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களோட சேனல் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலுமே நம்ம அண்ணங்கிற ஒரு ஃபீல், அவருடைய வளர்ச்சியும் எங்கே இருந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம சார்மிங் ஆகிட்டாரு, சூப்பராக முன்னாடி இருந்தே அப்படிதான் இருக்காரு. நம்ம சேனல் அடுத்து மெமிக்ரி சூவும் சூப்பர். ஆஹா, இவர் இல்லாமல் எங்கள் நாளையே போனது கிடையாது. வடிவேல் சார் நகைச்சுவைக்கு, உங்கள் டீமை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இவருடைய நகைச்சுவைக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக நிறையன்னு எடுப்போம்ல, இல்லை அவருடைய அந்த இது சொல்கிற பிரின்சிபல்ஸ் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை நான்லாம் அங்கங்கே எடுப்பேன், அங்கங்க சில இடத்துல ஹியூமர் இல்லாமல் காமெடி இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், இங்கே உண்மை இவர் வந்துட்டு நீங்கள்
ஆக்டர்னு சொல்றதுக்கு பதிலாக இவர் வந்துட்டு ஒரு டாக்டர்னு சொல்றாரு. பல பேர்த்தோட ஸ்ட்ரெஸ் வந்து இவரனால தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப, இப்ப நான் விளாட்டுக்குலாம் நான் சொல்ல, எல்லாரையுமே இதில் இருக்கவங்க எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே வந்துட்டு போட்டு பார்ப்போம்னா எடுத்து வடிவேலு காமெடிஸ் அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தோம்னா போதும், ஐயோ பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இவர். அது வடிவேல் கவுண்டர் தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் நீ என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அப்பப்போ நான் வடிவேலு இது கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏதோ ஒன்று சொல்லுவேன், ஓ இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பயங்கரமா இருக்கும். அப்படி இல்லை என்னன்னு கேட்பாங்க, தமிழ்நாட்டு மக்களோட ரத்தத்தில் ஊறிட்டாரு. அந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் இவரை ஒரு காமெடியினா மட்டும் நம்ம சுருக்கிடவும் முடியாது. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர், வடிவேலு எனும் நடிகன். அந்த சரியான ஒரு லைட், ஒரு 100 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். எமோஷன் கொடுத்தாலும் கேரி அவுட் பண்ணுவார், இது பண்ணாலும் கேரி அவுட் பண்ணுவார். அப்பா சூப்பர். ஓகே, நான் அசுரன்டா ஈஸ்வரன்டா எஸ்டிஆர் வேற லெவல் தான். நான் பார்த்தேன் எஸ்டிஆர் இடையில. எங்க ப்ரோ? பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021ல. யூ டிஜிட்டலாக இருக்கிற அவர் சார் ஒரு அவார்டு வாங்கினாரு. அது நாங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 5 பேர் போனோம் மேலே கை கொடு. ஃபஸ்ட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு கூப்பிட்டாங்க டீம்லேருந்து, வந்து பிளாக் ஷீப்லேருந்து கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கன்னா இந்த மாதிரி எஸ்டிஆர் சார் வர்றாரு, அவருக்கு ஒரு அவார்டு தரணும், நம்ம டிஜிட்டல்லேருந்து 5 பேர், நீங்கள் ஒரு 4-5 பேர் போகணும், நெட்ஒர்க் டிஜிட்டலில் வந்து இதை மெயினாக பண்ணிருக்க ஒரு 5 பேர் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் தேத்தி விட்டாங்க. நான், இனியன், மைசிட் ஸ்ரீராம், என்பி, அந்த மாதிரி நாங்கள் ஒரு 4-5 பேர் போனோம். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு இப்படி கிராஸ் ஆனது பயங்கரமாக இருந்தார். இன்னும் எப்படி அந்த வினய் தாண்டி வருவாயா படம் வந்துட்டு நான் வந்துட்டு அவ்வளோ தடவை படம் பார்த்துருக்கேன் நான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்களா கீழே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டேன் நான், ஒரு 100 தடவை பார்த்துருப்போம் அந்த படம். எக்ஸாஜரேட் பண்ணல, உண்மையில் நீங்கள் அண்ணனை கேட்டிங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த வயசுலையும் விடிவி படத்தில் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சா, இப்பவும் அப்படியே இருக்காரு. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஆமாம், போய் கை குலுக்கி ஹாய் சார் அப்படின்னு ஹாய் அப்படின்னாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல அது சீரியஸா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் போய் சொல்லிட்டு இருந்தேன், ஏ எப்படி இருக்காரு தெரியுமா, எப்போ ஸ்கிரீன்ல பாக்குற அதே மாதிரி இருக்காரு, அந்த கிரேஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். சூப்பர். எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவோம், இண்டிபெண்டா பண்ற எல்லாருக்குமே. யுவன் சார் எங்களுடைய ஆன்டி டிப்ரெசன்ட், இவரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நம்மளுக்கு. நான் சமீபமா வந்துட்டு இந்த புதுப்பேட்டையில் வந்துட்டு ஒரு நாளில் சாங் வந்துட்டு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னோட லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கு, திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன, இந்த 6 மாதத்தில் அந்த பாட்டு திருப்பி பயங்கரமாக இருக்கு தெரியல, என்னன்னே தெரியல, அந்த பாட்டு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அதிலிருந்து அந்த பாட்டில் ஆரம்பித்து திரும்ப திரும்ப காரில் போனேன் அப்படின்னா காரில் போட்டு விட்டேன்னா அந்த பாட்டை திரும்ப ரிப்பீட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அப்படியே யுவன் அவரோட ட்ராக்குள்ளே போனோம் அப்படின்னா யுவன் இஸ் அ டோப் அப்படிமா இல்லை, அது டோப் எப்படி இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு யுவன் மியூசிக் போதும். கரெக்ட், அதை எங்களுக்கு இவர் நான் சைட் எஃபெக்டில் கொடுத்து. ஆமாம், நான் சைட் எஃபெக்டில் கொடுத்து. ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய காதல் ஆந்தமாலாம் இருந்துச்சு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்துட்டு ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பயங்கர வெளிப்படையாக இருப்பார். எங்கள் டீமில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம், பாருங்கள் அவங்களோட ஒர்க் பாருங்கள், எங்கேருந்து எங்கே போயிருக்காங்க. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டால்க் டாக் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூய கல்ச்சர்க்கு என்னைக்கு நீஹா ஆயில்.